வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணின எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. உலகத்துல அழகான பல இடங்கள் இருக்குது, அதெல்லாம் போய் பார்க்கணும்னு நம்மள பலருக்கும் கனவு இருக்கும். ஆனா கனவுல கூட இந்த இடத்துக்கெல்லாம் போயிடக்கூடாதுன்னு அப்படின்னு நினைக்க தோணும்படியா உலகத்திலேயே ஆபத்தான இடங்கள் பலது இருக்குது. அப்படிப்பட்ட ஆபத்தான இடங்களை எந்த விதமான வகைப்படுத்தலும் இல்லாம வேண்டமா 10 இடங்களை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மரண பள்ளத்தாக்கு, அமெரிக்கா. உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான பள்ளத்தாக்குகளில் ஒன்றாக கருதப்படும் டெத் வேலி அப்படிங்கிற இந்த பள்ளத்தாக்கு அமெரிக்காவில் உள்ள நவாடாவிற்கும் கலிபோர்னியாவிற்கும் இடையில் அமைஞ்சிருக்கு. இந்த டெத் வேலி லேண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதுவரையிலும் இந்த பூமியிலேயே அதிகபட்சமான வெப்பநிலையாக பதிவு செய்யப்பட்ட 56.7 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இந்த பள்ளத்தாக்குள்ள இருக்கிற ஃபட்னேஷ் க்ரீக்குள்ள தான் பதிவாகி இருக்குது. இந்த பள்ளத்தாக்க சுத்திலும் மலைகள் இருக்கிறதால இந்த பகுதியில தொடர்ந்து மலைமேகங்கள் உருவாகுறத தடுக்குது. அதனால இந்த இவ்வளோ வெப்பநிலை நிலவுறது மட்டுமில்லாம இந்த பகுதியை தொடர்ந்து வறட்சியாகவே வச்சிருக்குது. இங்க இருக்கிற அதிகப்படியான வெப்பநிலையின் காரணமா ஆண்டுக்கு 1 முதல் 3 பேர் இறக்குறாங்க. ரேட்டில் ஸ்னேக்ஸ், தேள், பிளாக் விடோ ஸ்பைடர் மற்றும் மலை சிங்கங்கள் போன்ற பல ஆபத்தான உயிரினங்களும் இங்க இருக்கு. இந்த டெத் வேலியில இருக்கிற ரேஸ் ட்ராக் பழையா அப்படிங்கிற வறண்ட ஏரியில கண்ணுக்கு தெரியாத சக்தியால கற்கள் தானாவே நகர்த்தப்படுது அப்படிங்கிறது தான் இந்த டெத் வேலி பிரபலமாக காரணமாக இருந்துச்சு. 2014 ஆகஸ்ட் மாதம் நாசா மற்றும் ஸ்கிரிப்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஓசோனோகிராஃபி மற்றும் இதர குழுக்கள் ஆய்வுகள் மேற்கொண்டனர். இந்த ஏரியில குளிர்காலத்துல உருகி இருக்கிற பனிமேல இருக்கும் இந்த கற்கள் கோடை காலத்துல பனி உருகுவதாலேயும் அந்த சமயத்துல வீசுற மெல்லிய காற்றினாலேயும் தான் இந்த கற்கள் தானா நகருது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ரிச்சர்ட் டி நாரிஸ் மற்றும் ஜேம்ஸ் எம் நாரிஸ் ஆகிய இருவரும் சேர்ந்துதான் இந்த குளிர்காலத்துல நிகழ்ற அரிய நிகழ்வுனாத்தால் இந்த கற்கள் நகருது அப்படின்னு நீண்ட காலம் மர்மமா இருந்த இதை கண்டுபிடிச்சாங்க. இது மட்டும் இல்லாம டெவல்ஸ் கோல்ஃப் கிரவுண்ட், மோசே கான்யன், டொலமைட் ப்ரோமன்ட்ரி, நாசூரல் பிரிட்ஜ் கான்யன், மெஸ்டிப் ஃபிளாட்ஸ் அண்ட் டியூன்ஸ், ரெட் காதட்ரல் அப்படின்னு பல சுவாரஸ்யமான இடங்களும் இந்த டெக்வேலியில இருக்குது. பாம்பு தீவு, பிரேசில். பிரேசில்ல இருக்கிற இல்ஹாட்டா குயமாடா கிராண்டே அப்படிங்கிற தீவு தான் ஸ்னேக் ஐலேண்ட், அதாவது பாம்பு தீவு அப்படின்னு அழைக்கப்படுது. சாவ்பாலோ அப்படிங்கிற இடத்திலிருந்து சுமார் 90 மைல் தொலைவுல அட்லாண்டிக் பெருங்கடல்ல இந்த தீவு இருக்குது. இங்க உலகத்துல இருக்கிற அதிக விஷம் கொண்ட முதல் 5 பாம்பு வகைகள்ல ஒன்றான கோல்டன் லான்செட் அப்படிங்கிற பாம்பு இனம் இந்த தீவுல மட்டுமே இருக்குது. உலகத்துல வேறெங்குமே இல்ல. இந்த பாம்போட விஷத்துல ஹீமோடாக்சின் அப்படிங்கிற நச்சு இருக்கு. இது இந்த பாம்பு கடிச்ச சில நிமிடங்கள்ல சதையையே கரைத்து விடும் அளவுக்கு கொடியது. மேலும் சிறுநீரக பாதிப்பு, மூளையில் இரத்த கசிவு, தசை செயலிழப்பையும் ஏற்படுத்துது. அது மட்டுமல்லாம இரத்த சிவப்பணுக்களை அழித்து விடும் அப்படிங்கிறதால இந்த பாம்பு கடிச்ச 1 மணி நேரத்துல மரணமடைய வாய்ப்பு இருக்கு. இந்த தீவு நிறைய பாம்பு இருக்கிறதால மனிதர்களுக்கு ஆபத்தான இடமா இந்த தீவு இருக்கும்னு நினைச்ச பிரேசில் அரசு இங்க வர்ற மக்களை தடுக்கிறதுக்காக 1909 இங்க ஒரு லைட் ஹவுஸ் கட்டினாங்க. ஆனா இங்க வேலைக்கு வந்தவங்க இந்த தீவு இருக்கிற அதிகப்படியான பாம்புகளை பார்த்து வேலையை விட்டு நின்னுட்டாங்க. அதனால 1920 இதை மூடிட்டாங்க. சுமார் 430,000 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த தீவுல 1 சதுர மீட்டருக்கு 5 கோல்டன் லான்செட் பாம்புகள் இருக்குது அப்படின்னு கணக்கிட்டு இருக்காங்க. கோல்டன் லான்செட் பாம்போட விஷம் பிளாக் மார்க்கெட்டில் இருக்கும் டிமாண்டை தடுத்து அந்த இனத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதாலேயும், இந்த தீவிற்கு செல்வது மனிதர்களுக்கு எவ்வித பாதுகாப்பும் இல்லை அப்படிங்கிறதாலேயும் இந்த தீவுக்கு மனிதர்கள் போறதுக்கு பிரேசில் அரசாங்கம் தடை விதிச்சிருக்கு. ஆனால் பிரேசிலிய கடற்படையின் அனுமதியோடு ஆய்வு செய்வதற்காக குறிப்பிட்ட ஆய்வாளர்கள் மட்டுமே இங்கு அனுமதிக்கப்படுறாங்க. டெத் ரோடு, பொலிவியா. நிம்மதியா ஒரு பயணம் போகணும்னு நினைச்சிங்கன்னா தயவு செய்து பொலிவியாவுல இருக்கிற டெத் ரோடு அப்படின்னு அழைக்கப்படுற யுங்காஸ் ரோட்டுக்கு மட்டும் போயிடாதீங்க. பொலிவியாவுல இருக்கிற லாபாஸ் மற்றும் யுங்காஸ் பகுதியை இணைக்கக்கூடிய 3,500 அடி வரைக்கும் ஆழம் இருக்கிற இந்த ரோடு சுமார் 64 கிலோமீட்டர் தொலைவு இருக்குது. கடல் மட்டத்தில இருந்து ஏறத்தாழ 15,260 அடி உயரத்துல இருக்கிற இந்த ரோட்டோட அகலம் ஒரு சில இடங்கள்ல 10 அடி மட்டுமே இருக்கும்.
அது மட்டுமல்லாம இங்கிருந்து கீழே விழுந்தீங்கன்னா சுமார் 2000 அடி பள்ளத்தில கீழே விழ வேண்டியிருக்கும். உங்களை பாதுகாக்கிறதுக்கு சாலையோட ஓரங்கள்ல தடுப்பு சுவர் கூட கிடையாது. இந்த ரோடு மிகவும் மோசமாக பராமரிக்கப்பட்டு தூசி மேகங்கள் சூழ்ந்ததாக இருக்கிறதால இதுல போற வாகனங்களை மேலும் மோசமான சூழலுக்கு தள்ளுது. அது மட்டுமில்லாம இதுக்கு பக்கத்துல இருக்கிற மழைக்காடுகளிலிருந்து வீசக்கூடிய ஈரப்பதமான காற்று இந்த ரோட்டை சேரும் சகதியாகவும் மாத்தி பயணத்தை மேலும் கடினமாக்குற இந்த ரோடு டெத் ரோடு அப்படின்னு சொல்லப்படுறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. இந்த ரோட்டுல எதிரே வேறொரு வண்டி வந்துச்சுன்னா ஒரு வண்டி கண்டிப்பாக இந்த பள்ளத்தின் விளிம்பு பகுதிகளில் பயணிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அந்த நேரத்துல அதுல பயணிக்கிறவங்க சாவோட விளிம்பிலேயே போய் திரும்ப வேண்டியிருக்கும். 1990களுக்கு அப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் 200 முதல் 300 நபர்கள் வரையில இந்த ரோட்டுல நடந்த விபத்துக்கள்ல உயிரிழந்திருக்காங்க. இந்த ரோடோட நிலைமைய புரிஞ்சிக்கிட்ட பொலிவியா அரசாங்கம் கடந்த 2006 பிறகு இப்பகுதிகளில் இரும்பு தடுப்பு சுவர்கள் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் நிம்மதியை தருது. நேட்ரான் ஏரி, தான்சானியா. ஆப்பிரிக்காவின் வடக்கு தான்சானியாவுல இருக்கிற இந்த நேட்ரான் உப்புநீர் ஏரிதான் உலகத்திலேயே அதிக ஆபத்துள்ள ஏரியா கருதப்படுது. இந்த ஏரியில விழுந்த பறவைகள் மற்றும் விலங்குகள் அனைத்தும் அப்படியே கற்சிலை போல ஆகிடும். ஒளியை அதிகமாக பிரதிபலிப்பதாலேயும் ரசாயன நீரோட அடர்த்தியின் காரணமாக கண்ணாடி போல காட்சியளிப்பதாலேயும் இந்த ஏரிக்கு மேலே பறக்கக்கூடிய பறவைகள் இது வெற்று இடம்னு நினைச்சு இந்த ஏரியில வந்து அமருது. ஆனா ஏரியில இறங்கிய சில நிமிடங்களிலேயே உடல் அரிக்க துவங்கி விரைவிலேயே மரணத்தை தழுவது. அப்புறம் தொடர்ந்து இங்க இருக்கிற பறவைகளோட உடம்பு அப்படியே கல்லு மாதிரி மாறி சிலையாயிடுது. அது மட்டுமில்லாம இந்த ஏரியோட pH அளவு 10.5 வரைக்கும் இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க. இந்த ஏரியை சுத்தி இருக்கிற எரிமலைகள் மாக்மாக்களை கக்கும் போது சோடியம் கார்பனேட் மற்றும் சிறிய அளவிலான கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற தனிமங்கள் இந்த ஏரியில கலக்குறதால உப்பு சகதியாகவும் இந்த ஏரியில இருக்கு நீர் அடர் சிவப்பு நிறத்திலேயும் இருக்குது. சில ஆண்டுகளுக்கு முன்னர் இதே போல வெறும் தரை என்று நினைத்த ஒரு பைலட் ஒருவரும் இங்க தரையிறங்க முயற்சிக்கும் போது ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி அவர் உயிரிழந்தும் விட்டார். மேலும் அந்த ஹெலிகாப்டர் மிக விரைவாகவே துருப்பிடிச்சிருச்சு. இந்த ஏரிய சிவப்பு நிறத்துல பார்வைக்கு மிகவும் கண்கொள்ளா காட்சியளிக்கிறதால பல புகைப்பட கலைஞர்களும் இந்த ஏரிய பத்தி தெரிஞ்சுக்கிற நோக்கத்தோட பல ஆராய்ச்சியாளர்களும் இங்க போறாங்க. ரொம்ப ஆபத்தான ஏரி அப்படிங்கிறதால ரொம்ப கவனமா இருக்கிறதும் அவசியம். ஒமியாகான், சைபீரியா. ரொம்ப அதிகமான வெப்பநிலையில இருக்கிற இடத்தை பார்த்தோம். இப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா குளிரா இருக்கிற பகுதியைத்தான் பார்க்க போறோம். ரஷ்யாவின் கிழக்கு சைபீரியாவுல இருக்கிற இந்த ஓமியாகான் அப்படிங்கிற இடம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 750 மீட்டர் உயரத்துல இருக்கிற பூமியில எப்போதும் நிரந்தரமான குளிர்ந்த பிரதேசமாக கருதப்படுற உறையவைக்கும் பனி நிறைந்த பகுதியாகும். அண்டார்டிகாவுக்கு வெளியே இருக்கிற பகுதிகளில் ரொம்பவும் குளிரா இருக்கிற பகுதினா அது இந்த ஒமியாகான் அப்படிங்கிற கிராமம்தான். இந்த கிராமத்துல சுமார் 500 பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க -58 டிகிரி ஃபாரன்ஹீட் முதல் -90 டிகிரி ஃபாரன்ஹீட் வரையிலான வெப்பம் நிலவுது. 1924 பூமியில பதிவான மிக குறைந்த வெப்பநிலையான -96 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை இந்த ஒமியாகான் பகுதியில்தான் பதிவாச்சு. தெருவுல நடக்கும் போது பனி உறைந்து இருக்கும். கண் இமைகளிலும் உமிழ்நீரும் கூட உறைந்து வலிமிகுந்த ஊசிய போல குத்த ஆரம்பிச்சிடும். அப்படின்னா இந்த இடம் எவ்வளோ ஆபத்தானது தெரிஞ்சுக்கோங்க. இங்க வாழ்ற மக்கள் விவசாயம் செய்ய முடியாது அப்படிங்கிறதால பெரும்பாலும் உறைந்த இறைச்சி மற்றும் மீன் போன்ற உணவுகளையே சாப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வாழ்ற மக்கள் குளிர்ல போத்துகிற ஃபர்கோட் வாங்குறதுக்கே ரொம்ப செலவு செய்ய வேண்டியிருக்கும். இங்க வாழ்ற மக்களோட சராசரி மாத வருமானம் $600 மட்டுமே அப்படிங்கிறதால சுமார் $1,500 வரையில இருக்கிற இந்த ஃபர்கோட் வாங்கிறதுக்கு பல பொருட்களை அடமானம் வைக்கிறாங்க அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? டனாக்கில் பாலைவனம், எத்தியோப்பியா. பூமியிலேயே வெப்பமான பாலைவனத்துல ஒன்னான எத்தியோப்பியாவுல இருக்கிற இந்த டனாக்கில் பாலைவனம் பூமியிலேயே வறண்ட மற்றும் தாழ்வான இடங்கள்ல ஒன்றாகும். இங்க எரிமலையிலிருந்து வெளியேறும் மாக்மா குழம்புகள் வெப்ப நீரூற்றுகள் நிறைஞ்சிருக்கிற இந்த இடம் 10 லட்சம் டன்னுக்கும் அதிகமான உப்பால மூடப்பட்டிருக்குது அப்படிங்கிறதே ஒரு விதமான பயத்தையும் ஆபத்த உணர்வையும் தருது இல்லையா? இந்த பாலைவனம் செங்கடல்ல இருந்து ஆக்டிவ் வால்கானோவால நேரடியாக பிரிக்கப்படுற கிரேட் ரிப் பள்ளத்தாக்கின் வடக்கு எல்லையில அமைஞ்சிருக்கு. ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கிற பல நச்சு வாயுக்களை உமிழக்கூடிய தரிசு நிலமான
இந்த இடத்துக்கு போறதுக்கு மெகேலேவிலிருந்து சமதளமான தூசி நிறைந்த ரோட்டுல மணிக்கணக்கா பயணிக்க வேண்டியிருக்கும். கேட்ச் ஆஃப் ஹெல் துர்க்மெனிஸ்தான். மனிதனால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய கிரேட்டர் அப்படிங்கிற விண்கள் வீழ் பள்ளத்துல தொடர்ந்து பல தசாப்தங்களா எரிஞ்சிட்டே இருக்கு. இதனால தான் இது கேட்ச் ஆஃப் ஹெல் அப்படின்னு அழைக்கப்படுது. துர்க்மெனிஸ்தானில் இருக்கிற இந்த எரிபள்ளம் விஞ்ஞானிகளின் தவறான கணக்கீட்டின் விளைவாக உருவானது. கரகம் பாலைவனத்தோட காற்றின் தரத்தை பாதுகாக்கிறதுக்காக இயற்கை எரிவாயுவை எரிக்கிறது ஒரு சிறந்த வழியா இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் கருதினாங்க. சில வாரங்களில் இந்த தீ அணைந்து விடும் என்றும் அதன் பிறகு காற்றின் தரம் சாதாரணமாக இருக்கும் அப்படின்னு கணக்கிட்டாங்க. ஆனா அதுக்கு நேர்மாறாக கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கும் மேலாக தொடர்ந்து இன்று வரையிலுமே இந்த பள்ளத்துல தீப்பிழம்பு எரிஞ்சிட்டே தான் இருக்குது. தர்வாசா பள்ளம் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த இடத்துல நரகத்தின் வாயில்கள் மனிதர்களால் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். நார்த் சென்டினல் தீவு, அந்தமான். அந்தமான் தீவுகளில் வடக்கில் அமைந்திருக்கும் இந்த நார்த் சென்டினல் தீவு பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறதே அடையாம இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதாவது இங்க வாழ்ற பழங்குடியின மக்கள் சிறிது கூட வெளி உலகம் தெரியாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டுமல்ல, நகரமயமாக்குதலிலிருந்து முற்றிலுமாக ஒதுங்கியவர்களாகவே இருக்கிறாங்க. இங்க வாழ்ற மக்கள் இங்கிருக்கிற இயற்கை வளங்களை கொண்டும் வேட்டையாடியும் தங்களோட உணவு தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. இதுவரையில இங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்படி இந்த எல்லையை கடந்து உள்ளே சென்றவர்கள் யாரும் இதுவரையில திரும்பி வந்ததில்லை. இங்க தனியாக மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பழங்குடியின மக்களை காப்பாற்றும் பொருட்டோ, அவர்களுக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுக்கும் பொருட்டோ இங்க போனவங்களுக்கு இவங்க தங்களோட அம்புகளை மட்டுமே பரிசா கொடுத்திருக்காங்க. இது தெரியாத பலரும் நம்பிக்கையோடு இந்த நார்த் சென்டினல் தீவுக்கு சென்று தங்களோட உயிரை இழந்திருக்காங்க. இதனால தான் இந்த தீவுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. நைக்கா கிறிஸ்டல் குகை, மெக்சிகோ. கேவ் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த நைக்கா கிறிஸ்டல் கேவ், இது வட அமெரிக்க மெக்சிகோவுல நைக்கா அப்படிங்கிற இடத்துல சுமார் 980 அடி ஆழத்துல இருக்கிற ஒரு குகையாகும். இது முழுக்க முழுக்க பால்வெள்ளை கலர்ல இருக்கிற, ஏறக்குறைய 40 அடி நீளமும் 55 டன் எடையும் கொண்ட குழல் போன்ற செலினை படிகங்களால் ஆனது. இங்க சுமார் 113 டிகிரி ஃபாரன்ஹீட் வரையில வெப்பநிலை இருக்கிறதால ரொம்ப நேரம் இங்க இருந்தா பக்கவாதம், உறுப்பு செயலிழப்பு அப்படின்னு பல ஆபத்து இருக்குது. மட்டுமில்லாம 10 நிமிடத்துக்கு மேலே இங்க இருந்தா மரணம் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கிறது. எலும்புக்கூடு கடற்கரை, நமீபியா. பழைய ஜெர்மானிய காலனியாதிக்கத்துல இருந்த ஸ்வாக்கோப்மன் மற்றும் அங்கோலன் எல்லையில் சுமார் 500 கிலோமீட்டர் வரையில நீண்டு இருக்கிற கடற்கரை இது. ஒரு காலத்துல இந்த பகுதிகளில் நடந்த திமிங்கலங்கள் விற்பனையினால பல திமிங்கலங்கள் மற்றும் சுறாக்களின் எலும்புக்கூடுகள் இந்த கடற்கரை முழுவதும் சிதறி கிடக்குது. 1945 ஒட்டாவி அப்படிங்கிற கப்பல் விபத்துக்குள்ளானதை போல இங்க இருக்கிற கடலோர பாறைகளாலும் மூடுபனியின் காரணமாகவும் பல கப்பல்கள் விபத்துக்குள்ளாகிறதாலேயும் கூட இந்த எலும்புக்கூடுகள் சேர்ந்துச்சுன்னு சொல்றாங்க. ஜான் ஹென்ரி மார்ஷ் அவர்கள் டுனெடின் கப்பல் விபத்தை விவரிக்கும் தன்னுடைய புத்தகத்தின் பெயராக ஸ்கெலட்டின் கோஸ்ட் அப்படின்னு பெயர் வைச்சாரு. இதனாலேயே இந்த கடற்கரை பகுதிக்கு பின்னாட்கள்ல இந்த பெயரே நிலைச்சிடுச்சு. என்னதான் நாம வாழ்றதுக்கு ரொம்பவும் சரியான கிரகமா இருந்தாலும் இந்த பூமியில போகிறதுக்கு கூட யோசிக்கிற மாதிரியான ஆபத்தான இடங்களும், இன்னும் நாம சரியா புரிஞ்சிக்க கூட முடியாத மாதிரியான மர்மமான பல இடங்களும் இந்த பூமியில இருக்குது. அப்புறம் இந்த சேனல இன்னும் சில வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க அதையும் பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, அப்புறம் சேனல்ல சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.